திருப்பூர் நொய்யல் ஆற்றில் டன் கணக்கில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த கழிவுகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் என நான்கு மாவட்டங்களில் பயணிக்கும் நொய்யலாற்றில் சாயக்கழிவுகள், வீட்டுக் கழிவுகள் கலந்து குடிநீர் பயன்பாட்டிற்கு ஒவ்வாத நீராக மாறியது. விவசாயத்திற்கும் நொய்யலாற்று நீரை பயன்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் நொய்யலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு நொய்யலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பார்த்த திருப்பூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெள்ளத்திற்கு பிறகு தூய்மையான, துர்நாற்றம் இல்லாத நொய்யலை காணலாம் என்றிருந்த மக்கள் ஆற்றில் குவிந்திருந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைவரும் பயன்படுத்திய பிளாஸ்டிக் கழிவுகள் தற்போது நொய்யலில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு டன் கணக்கில் ஆங்காங்கே குவிந்து கிடக்கின்றன. இந்த நெகிழிப்பை அப்படியே ஒரு காலகட்டத்தில் அகற்றாமல் விட்டுட்டோன்னா அது அப்படியே அந்த ஆற்றுப்படியில் படிஞ்சு திரும்ப அகற்றவே முடியாது. திரும்ப மழை, அந்த நிலத்தடி நீருங்கிறது கீழே மழை வந்து வெள்ளம் வந்தாலும் தண்ணி கீழே இறங்காது, அது மக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். அதனால் அது உடனடியாக அகற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம் நாளை திருப்பூர் மக்களவை சார்பாக. நம்ம நொய்யலாத்தில் நெகிழிப்பைகளால் தண்ணி தேங்கி நின்றுருக்குது. அது வந்து தண்ணி வடிகிறக்கு படித்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அடைச்சிட்டு இருக்குது. இதனால துர்நாற்றம் வீசுது, மக்களுக்கு வந்து இதனால நோய் வர வர அபாயம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இவற்றை உடனடியாக அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திருப்பூர் மாவட்ட மக்களின் கோரிக்கை. திருப்பூர் நொய்யலாட்டில் கலந்துள்ள நெகிழிப்பைகளை அகற்றக்கூடிய பணியினை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் செய்தாலும் கூட அவற்றில் நெகிழிப்பைகள் கலக்காமல் தடுக்கும் முன்னேற்பாடுகளை மக்களாகிய நாம் தான் செய்ய முடியும். நெகிழிப்பைகளின் பயன்பாட்டினை குறைத்தால் மட்டுமே இச்சம்பவங்கள் குறையும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.